மயிலாடுதுறை மாவட்டத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து புதிய கட்டடங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த பொறுப்பு அமைச்சர். ஒரே நாளில் இரண்டு ஊராட்சி மன்ற கட்டடங்கள், ஒரு ஊராட்சி கிராம செயலக கட்டடம், ஏழு அங்கன்வாடி கட்டடங்கள், ஒரு கிராம சந்தை மற்றும் ஒரு உணவு தானிய கிடங்கு என ரூபாய் 2.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடங்களை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் வி மெய்யநாதன் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். வள்ளலாளகரம், எருக்கூர், புத்தூர் ஆகிய ஊராட்சிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள் மற்றும் ஊராட்சி கிராம செயலக கட்டடம், அருவாப்பாடி, குழாய், மேக்கிரிமங்கலம், பண்டாரவடை, கிளியனூர் உள்ளிட்ட ஏழு இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டடங்கள், திருமணஞ்சேரி ஊராட்சியில் கிராம சந்தை மற்றும் பொரும்பூர் கிராமத்தில் உணவு தானிய கிடங்கு என மொத்தம் 12 இடங்களில் ரூபாய் 2.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை ஒரே நாளில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் திறந்து வைத்தார். காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த பயணத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம் ஆகிய 4 தாலுகாக்களுக்கும் பொறுப்பு அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் சூறாவளி பயணமாக சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மக்கள் பயன்பாட்டிற்கு புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட செயலாளர் நிவேதா, எம் முருகன் எம்எல்ஏ, சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர், நகராட்சி தலைவர்கள், பேரூராட்சி தலைவர்கள், ஒன்றிய குழு தலைவர்கள் உள்ளிட்ட ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.